ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் எவ்ரிதிங் யூ நீட் டு நோ. ஹலோ நண்பா, உங்களுக்கு முன்னாடி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க அதை கிட்ட போய் படிச்சு பார்க்கும்போது ஃப்ரஜைல் ஹேண்டில் வித் கேர்னு எழுதியிருக்கு. உங்களை நிறைய பேருக்கு ஃப்ரஜைலோட அர்த்தம் தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு சொல்றேன், உடையக்கூடிய பொருட்கள் எல்லாம் நம்ம ஃப்ரஜைல்னு சொல்லுவோம். சரி, இப்போ இந்த பாக்ஸ்ல ஃப்ரஜைல்னு எழுதியிருக்கு. அப்போ இந்த பாக்ஸ்குள்ள கண்ணாடி கிளாஸோ டிவி இல்லைன்னா மானிட்டர் மாதிரி எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் இல்ல சின்ன ஃபோர்ஸ்னாலேயே உடையிற மாதிரி ஏதாவது டெலிகேட்டான பொருள் இருக்கும்னு நீங்க நினைப்பீங்க. இப்போ உங்களுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு பாக்ஸ் இருக்கிறத நோட்டீஸ் பண்றீங்க. ஆனா அதுல ஆன்டி ஃப்ரஜைல்னு எழுதி இருக்கு. இப்போ இந்த பாக்ஸ்குள்ள எந்த மாதிரி பொருள் இருக்கும்னு உங்களை கெஸ் பண்ண சொன்னா நிறைய பேர் வந்து அதுல இரும்போ கல்லோ இல்ல வேற ஏதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கான பொருள் இருக்கும்னு நீங்க கெஸ் பண்ணுவீங்க. அதாவது அடிச்சாலும் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் உடையாத பொருள் இருக்கும்னு நினைப்பீங்க. இது கரெக்ட்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. ஏன்னா ஃபோர்ஸ் கொடுத்தா உடையிற பொருளை நம்ம நெகட்டிவ்னு சொன்னோம்னா, ஃபோர்ஸ் கொடுத்தா அப்படியே இருக்க பொருளை நம்ம நியூட்ரல் தான் சொல்லணும். ஆன்டி ஃப்ரஜைல்னா என்னன்னா, நம்ம எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்து உடைக்க ட்ரை பண்ணாலும் எவ்வளவு பிரஷர் பண்ணாலும் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே போற விஷயத்தை தான் நம்ம ஆன்டி ஃப்ரஜைல்னு சொல்லுவோம். ஷார்ட்டா சொல்லணும்னா, நம்ம ஒரு விஷயத்தை அழிக்கணும்னு நினைச்சு அது மேல ஃபோர்ஸ் பிரஷர் ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தோம்னா நம்ம கொடுத்த பிரஷர்னால இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். இந்த பிரஷர் தான் ஆத்தர் ஸ்ட்ரெஸ்ஸர்ஸ் சொல்றாரு. நம்ம எல்லாருக்குமே எக்ஸ்ட்ரீம் பிரஷர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால தான் டைமண்ட் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி மனுஷங்களும் ஆன்டி ஃப்ரஜைலா இருந்து எக்ஸ்ட்ரீம் பிரஷரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னா நம்மளாலையும் வேல்யூபிளா மாற முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம ஜிம்முக்கு போனாலும் எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளோட பாடியிலையும் இந்த மாதிரி நிறைய ஃபோர்ஸ் பிரஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். இந்த ஸ்ட்ரெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுனால நம்மளோட பாடி ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும். ஹியூமன் பாடி மாதிரியே அனிமல் பாடி, நிறைய ஐடியாஸ், நம்மளோட எவல்யூஷன் கூட ஆன்டி ஃப்ரஜிலிட்டியோட சில எக்ஸாம்பிள்ஸ் தான். நம்மளோட லைஃப்ல உண்மையிலே நம்ம சக்சஸ்ஃபுல்லா மாறணும்னு நினைச்சோம்னா இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ்ஸர்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸர்ஸ் தான் நம்மள ஆன்டி ஃப்ரஜைலா மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். லைஃப்ல ஸ்ட்ரெஸ்ஸர்ஸே இல்லைனா நம்ம வீக்கா ஃப்ரஜைலா மாறிடுவோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒருத்தர் பிறந்ததுல இருந்தே பணக்காரரா இருக்காரு. அவரோட லைஃப்ல அவருக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லை. அவர் எப்ப நினைச்சாலும் சாப்பிடலாம், எந்த வேலையும் செய்யவும் தேவையில்லை. இன்ஷார்ட், அவரோட லைஃப்ல எந்த ஸ்ட்ரெஸ்ஸர்ஸுமே இல்லை. ஆனா அதே நேரத்துல இன்னொருத்தர் வந்து ரொம்ப ஏழையா இருக்காரு. டெய்லி சாப்பிடுறதுக்கு அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியிருக்கும். இதனால அவரோட லைஃப்ல நிறைய ஸ்ட்ரெஸ்ஸர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி அவரோட லைஃப்ல நிறைய ஸ்ட்ரெஸ்ஸர்ஸ் இருந்தாலும் தைரியமா அதை ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்ப இவங்க ரெண்டு பேர்ல யாரு ரொம்ப மென்டலாவும் பிசிக்கலாவும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு உங்களை கேட்டேன்னா, கண்டிப்பா நீங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸ ஃபேஸ் பண்றவரு தான் ஸ்ட்ராங்கா இருப்பாருன்னு சொல்லுவீங்க. ஏன்னா அவரோட லைஃப்ல அவர் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸ ஃபேஸ் பண்ணி அதை ஓவர் கம் பண்றதுனால ஆப்வியஸா அவர் ஸ்ட்ராங்கா மாறிக்கிட்டே இருப்பாரு. அவர் பிசிக்கலா ஒர்க் பண்றதுனால ஓல்ட் ஏஜ்லயும் ஸ்ட்ராங்கா இருப்பாரு. ஆனா இவர் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறதுனால யங் ஏஜ்லயே ரொம்ப வீக்கா இருப்பாரு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம லைஃப்ல எந்த அளவுக்கு அதிகமா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸர்ஸ் ஃபேஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு லாங் டேர்ம்ல நமக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஆன்டி ஃப்ரஜிலிட்டி இன் மெடிசினல் ஃபீல்ட். இந்த ஆன்டி ஃப்ரஜைல் பிரின்சிபல் நிறைய மெடிசன்ஸை கண்டுபிடிக்க கூட யூஸ் பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, மெடிக்கல் ஃபீல்டுல ஹார்மசிஸ்னு ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. இதை யூஸ் பண்ணி தான் வேக்சினேஷன்ஸ் அண்ட் அலர்ஜி மெடிசனை டெவலப் பண்ணுவாங்க. இந்த மெத்தட்ல எந்த டிசீஸ்க்கு அகேன்ஸ்டா நம்ம மெடிசனை கண்டுபிடிக்க போறோமோ அந்த டிசீஸை காஸ் பண்ற வைரஸோ இல்ல பாக்டீரியாவோட ஸ்மால் சாம்பிளை மனுஷங்க உடம்புல செலுத்துவாங்க. அது ரொம்ப மைனர் குவான்டிட்டியில இருக்கிறது நம்மளோட பாடியில இருக்க இம்யூன் சிஸ்டமே அதோட ஃபைட் பண்ணி நம்மள ரெக்கவர் பண்ணிடும். இதனால அந்த டிசீஸ்க்கு அகைன்ஸ்டா நம்ம பாடி இம்யூன் ஆகிடும். இதனால தான் நம்ம எந்த வேக்சினேஷன் போட்டாலும் ஒரு ரெண்டு நாளுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்னு டாக்டர் சொல்றாங்க. ஆன்டி ஃப்ரஜிலிட்டி இன் மார்க்கெட்டிங். நீங்க ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? எந்த விஷயத்தெல்லாம் பேன் பண்றாங்களோ அதை தான் மனுஷங்களுக்கு அதிகமா யூஸ் பண்ணணும் பார்க்கணும்னு தோணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, எந்த புக்கெல்லாம் பேன் பண்றாங்களோ அதை தான் எல்லாருமே அதிகமாக ரீட் பண்ணுவாங்க. இதே மாதிரி ரீசெண்டாக யூடியூப்ல கூட ஒரு நார்த் இந்தியன் யூடியூபரோட ரோஸ்ட் வீடியோவை பேன் பண்ணிட்டாங்கன்னு சொன்ன உடனே அந்த வீடியோ வேணும் வேணும்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. அப்புறம் அந்த யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து ரொம்ப சீக்கிரமா அதிகமாயிடுச்சு. ஆனா இதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸா டிக்டாக்கு ரேட்டிங் கம்மியாயிடுச்சு. இதுதான் பேன்ன்ற வார்த்தையோட பவர்.
anti-fragility for confidence. இந்த anti-fragility ஓட principle வந்து confidence-லயும் apply ஆகும். உண்மையான confidence வந்து எப்பயுமே நமக்கு ஏற்படுற positive experience-னால கிடைக்காது. நமக்கு ஏற்படுற negative experience தான் நம்மள ஒரு confident-ஆன person-ஆ மாத்தும். ஏன்னா நமக்கு என்ன negative experience நடந்தாலும் அதால affect ஆகாம அவ்வளவுதானே அப்படினு நினைக்கிறது தான் true confidence. நம்ம எல்லாருக்குமே நெகட்டிவான எக்ஸ்பீரியன்ஸ் பிடிக்காது. ஆனா இந்த நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மள க்ரோ பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்க இப்ப ஸ்டேஜ்ல போய் பேசணும்னு சொல்றாங்க. நீங்களும் ஸ்டேஜுக்கு போயிட்டு ஒரு நல்ல ஸ்பீச்சை கொடுக்கறீங்க. இத பார்த்துட்டு எல்லாருமே சூப்பர் கிரேட் ஆசம் அப்படினு சொல்றாங்க. அதனால கான்ஃபிடென்ட் ஆயிட்டீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. அது உண்மைதான். உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடுச்சு. ஆனா இது ட்ரூ கான்ஃபிடன்ஸ் கிடையாது. நீங்க ஸ்டேஜுக்கு போய் கொடுத்த ஸ்பீச்சை பார்த்து எல்லாருமே நல்லாவே இல்ல, கீழே இறங்கி போ, கேவலமா இருக்கு, அப்படி இப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணாலும் திரும்ப திரும்ப நீங்க தைரியமா ஸ்டேஜுக்கு போய் பேசணும். அதுதான் ட்ரூ கான்ஃபிடன்ஸ். நீங்க எவ்வளவு அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ணாலும் உங்களோட நெகட்டிவ் எமோஷன் ஃபியரை ஓவர் கம் பண்றது தான் ட்ரூ கான்ஃபிடன்ஸ். ஏன்னா அப்பதான் நீங்க ஆன்டி ஃப்ரெஜைலா மாறியிருப்பீங்க. ரெக்கவரி டைம். சரி, இப்போ நம்ம ஆன்டி ஃப்ரெஜைலா மாறணும்னு டிசைட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் நமக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கறதுனால நம்ம இதை ஃபேஸ் பண்ண போறோம். ஆனா இதோட உண்மையான பெனிஃபிட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நமக்கு ரெக்கவரி டைம் வேணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஜிம்முக்கு போயிட்டு நம்ம வெயிட் லிஃப்டிங், பெஞ்ச் ப்ரெஸ் இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாமே நம்மளோட லிமிட் வரைக்கும் பண்ணிட்டு திரும்ப ரெஸ்ட் எடுத்தோம்னா நம்மளோட உடம்புல பிரேக் ஆன மசில் ஃபைபர்ஸ்லாம் இன்னும் ஸ்ட்ராங்காக ரெக்கவர் ஆகும். ஆனால் நம்ம ரெக்கவரி டைமே கொடுக்காம லிமிட்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணோம்னா அது நம்மளோட பாடியை டேமேஜ் பண்ணிடும். அதனால ஸ்ட்ரெஸ்ஸர்ஸ்க்கு நடுவில் ரெக்கவரி டைமுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ரேண்டம்னஸ் இன் லைஃப். நம்ம எல்லாருமே லைஃப்ல ஒரு ஃப்ரெஜைலான விஷயத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கோம். அது என்னன்னா, ப்ரிடிக்டபிளான கம்ஃபர்டபுளான லைஃப். எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறோம். எக்ஸாம்பிள், 9 to 5 ஜாபுக்கு போயிட்டு வந்து ஈவினிங்ல டிவி சீரியல் பார்த்துக்கிட்டு வீக்கெண்ட்ல அப்படியே தியேட்டர் மூவிஸ்னு போயிட்டு வந்து ஒரே மாதிரி ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் லைஃபை தள்ளிட்டு போயிடலாம்னு நினைப்போம். ஆனா இந்த கொரோனா வைரஸ் வந்து அந்த ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணி நம்மளை எல்லாரையும் முழிக்க வச்சிருக்கு. இந்த லாக்டவுனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போறாங்க. எல்லாரும் மாதிரியும் சோம்பேறித்தனமா இல்லாம இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரேண்டமா நம்மளோட லைஃப்ல நடக்கிற இந்த இவெண்ட்ஸ் தான் உண்மையிலே நம்ம இந்த லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கோன்றதுக்கான ப்ரூஃப். இந்த உலகத்துல எந்த சீசன்ஸுமே இல்லாம வருஷம் ஃபுல்லா ஒரே டிகிரி டெம்பரேச்சர்ல சம்மர் சீசன் மட்டும்தான் இருக்கும்னு சொன்னா நமக்கு எவ்வளவு போர் அடிக்கும். அதனால லைஃபை ரொம்ப போரிங்காக கொண்டு போகாமல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். புதுசு புதுசாக ஏதாவது கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். லைஃப்பில் சின்ன சின்ன சேஞ்சஸை கொண்டு வர பாருங்கள். லைஃப்பில் ஒருத்தவங்க நிறைய ரேண்டம்னஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நிறைய மெமரிஸ் க்ரியேட் ஆகும். இதனால தான் ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ லாக்டவுன்னால் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் ரொம்ப நாள் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்தெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல டைம் கிடச்சிருக்கு. இந்த டைமில் நீங்கள் புது ஹேபிட்ஸை டெவலப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி புது ஹேபிட்ஸை டெவலப் பண்றதுக்கு ஆன்டி ஃப்ரெஜிலிட்டி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து ஆன்டி ஃப்ரெஜைல் இந்த புக்ல தான் படிச்சு சொல்லியிருக்கேன். இந்த புக்கை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அங்கிருந்து நீங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. சேனல்ல இருந்து எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாம இருக்க சேனலோட மெம்பர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி சேனலோட மெம்பர் ஆகலாம். சேனல்ல இருக்க அதர் வீடியோஸை நீங்க இங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். எங்களை நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அங்கிருந்து நீங்க எங்களை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். கடைசியா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.